ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைவோட நம்ம சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ண இமேஜஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து க்ரியேட்டிவாக புதுசாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல், நம்ம வந்து ஒரு ஒரு செட்டு வாங்குகிறோம், ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஒரு வந்து ஒரு வேஸ்ட் பெல்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது என்ன லுக்கில் இருக்குமோ, நிறைய ஸ்டோன்ஸ் வச்ச பேட்டர்னில் வந்து போட்டிருக்காங்க. அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீகாக் டிசைன் இருக்க மாதிரி ஒரு பேஸாக வச்சுட்டு அதை சுற்றி நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க், அதுக்கப்புறம் நிறைய ஜர்தோசி ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பீடு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக சூப்பராக இருக்குது. அண்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேம் வந்து எல்லா இதுலேயும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வந்து சென்ட் பண்ணுங்கள், அனிதா சந்துருன்னு நினைக்கிறேன். அண்டு டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டிச் பண்ணி அதை வந்து போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கூட சென்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அனிதா சந்துரு சிஸ்டர் ரொம்பவே எஃபர்ட் எடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டிசைனை வந்து பண்ணியிருக்கீங்க. அண்ட் க்ரியேட்டிவாக இருக்குது டிசைனு. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு இது வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது நம்ம வந்து ஆரி எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது. நம்ம வந்து ஒரு ரெடிமேடாக நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அண்ட் ஃபினிஷிங்கோடு சூப்பராக பண்ணணும். அண்ட் இதுவுமே ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு, பட் அந்த சுகர் பீட்ஸை மட்டும் நீங்கள் லைட்டாக சொதப்பின மாதிரி இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஷேப் இல்லை நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் மாதிரி ஃபில் பண்ணணும்னு நினச்சி அதை ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. மற்றபடி அந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதி பாலு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஸ்டிச்சஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸுமே இதில் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. பார்த்திங்கன்னா பீட்ஸும் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் த்ரெட் ஒர்க் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து இந்த ஹார்டின் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மூணு ஹார்ட்டுக்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வச்சு ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹோல் டிசைனே வந்து இன்னும் கம்ப்ளீட்டடாக இருந்திருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டிச்சஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டோன் செயின் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அந்த ஹார்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் செக்குடு பேட்டர்ன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் வந்து க்ராசஸ் வந்து போட்டு அந்த நடுவில் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் மெட்டீரியல் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஃபுல் வேஸ்ட் பெல்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பாக வந்திருக்கு. அண்டு செயின் ஸ்டிச்சஸ்மே வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு. அண்டு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த கீழே அந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க, அதுவும் ரொம்ப சூப்பர். இதுவும் வந்து ஜோதி பாலு சிஸ்டரோடையது தான். அண்டு இதுவும் அவங்களுடையதே தான். அவங்களே நிறைய டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இவங்க ரொம்பவே வந்து ஆரி ஒர்க் மேலே வந்து ரொம்ப பேஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பெல்ட்டுன்னொன்னே வேஸ்ட் பெல்ட் வந்து எனக்கு யூஸ் ஆகாது, நான் யாருக்கு போட்டு விடுறது, அண்டு நாங்கள் வேஸ்ட் பெல்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட்
எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் எனக்கு யூஸ் இருந்தால் தான் நான் பண்ணுவேன், இல்லை எனக்கு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் நீங்கள் இத்தனை சென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இதிலருந்தே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அண்டு உங்களோட பேஷன் வந்து இன்னும் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் முன்னாடி வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நேம் வந்து கிளியராக தெரியல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் கிளியராக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஒர்க் வந்து நீங்கள் சிம்பிளாக போட்டிருந்தாலும் நீட்டாக இருக்குது. அண்ட் இதில் ஏதாச்சும் சாந்தகுமாரி இது ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் நீங்கள் பிகினர்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த ஒர்க்னாலுமே நம்ம போட போட வந்து வந்துடும். நான் வந்து ஃபினிஷிங்லேயோ இல்லை வந்து இந்த அதான் மெயினாக வந்து ஃபினிஷிங்கில் வந்து நான் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து பெருசாக நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் போட போட வந்து கண்டிப்பாக வந்துடும். நமக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையானது அந்த என்கரேஜ்மெண்ட் தான் தேவை. ஸோ அதை தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்பனா பேட்ச் ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபுல் ஒர்க்குமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலையுமே வந்து கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு சென்டரில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து ரோப் மாதிரி வச்சுருக்கீங்க கட்டுறதுக்கு, அதுவும் அதே போல் பேக்கில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய வந்து வைக்கலாம், பீட்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய கூட நம்ம வந்து வைக்கலாம். அண்ட் சும்மா ஒரு ஐடியா தோணுச்சு நான் சொன்னேன். அண்ட் நம்ம குழந்தைங்களுக்குங்கும்போது இந்த அளவுக்கு போதும், பட் வந்து சூப்பராக இருக்குது. அண்டு எடுத்ததுக்கப்புறமா அதை சுற்றி நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சுருக்கீங்க, அது இன்னும் ஹைலைட் ஆயிடுச்சு உங்கள் டிசைனுக்கே, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு பாப்பாவுக்கு போட்டு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பிளைனாக வச்சு பார்க்குறத விட இந்த மாதிரி யாருக்காச்சும் போட்டு பார்க்கும்போது அதோடய ஒர்க்கோட லுக்கே வந்து தனி சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனு, நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பூ வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த மெத்தடில் வந்து இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லலாம் இந்த அதாவது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் வச்சுட்டு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கீங்க நான் நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கனால நல்லா உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் அட்ராக்டிவாக தெரிஞ்சிருக்கும், ஆல்டர்னேட் கலர்ஸு. பட் ஃபோட்டோவில் தான் இது கொஞ்சம் அந்த ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது தெரியலையே தவிர நேரில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக லுக்காக இருக்கும். பட் ஃபோட்டோஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியல, ஸ்டிச்சர்ஸ் வந்து கரெக்டாக தெரியல. மற்றபடி அவுட்லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவோட போட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா வினோத் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரே மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும், பட் வேறு வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச், ரெண்டு சின்ன சைஸ் ஸ்டோன் வச்சுட்டு க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கீங்க. அண்டு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச் கலர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பீட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து அந்த டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஈவனாக ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாக்ஸ் டிசைன் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவனாக அதில் ஸ்கேல் வச்சு அந்த பாக்ஸஸை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒர்க்கை உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும், இந்த இந்த இடத்துல இந்த டிசைன் போட்டுக்கலாம், இந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த டிசைன் போட்டுட்டு அண்ட் அடுத்த டிசைன் வந்து இந்த பாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவல் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். மற்றபடி அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபுல்லெல்லாம் சூப்பராக போட்டிருக்கீங்க, நல்லா நெருக்கமாக சூப்பராக இருக்குது. அண்டு மற்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ திங்க் அது மிரர் ஒர்க்குன்னு நினைக்கிறேன், அண்ட் மிரர் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் மற்றபடி வேறு இதில் வந்து ஷேப்ஸோ இல்லை வேறு எதுவுமே வந்து நம்ம அவுட்லைன் வந்து நல்லாயிருக்கு, இன்னரில் மட்டும் பீட்ஸோட ஷேப்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது, மற்றபடி சூப்பர். அண்ட் ஜமுனா சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரி ஒர்க் யூஸ் பண்ணியே இந்த செட் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் வங்கி, அதுக்கப்புறம் அந்த செயின் அண்டு ஆரம் மாதிரி அண்டு அந்த வேஸ்ட் பெல்ட் எல்லாமே சூப்பர். பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட பாப்பா, இந் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாப்பாவோட இமேஜ் வந்து சென்ட் பண்ணி போஸ்ட் பண்ண சொன்னதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அதோட லுக் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். வேஸ்ட் பெல்ட்லேருந்து அவங்களுடைய அந்த ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஒர்க்குமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறைய க்ரியேட்டிவாக வந்து நீங்கள் திங்க் பண்ணி நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்டு இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும். அண்டு ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிலையும் ஆர்டர் எடுத்து நிறைய பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறாங்க, வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது கிளாத்தோடு வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அதை வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வங்கியை வந்து ஸ்டிச் பண்ணாங்களா இல்லை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்காங்களான்னு தெரியல, பட் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழ் செல்வி சிஸ்டர் வந்து ஒரு ரொம்ப க்யூட்டான, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சூப்பரான ஒரு பீகாக் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ண இமேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அண்டு ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த கலர் காம்பினேஷன், அதுக்கப்புறம் அந்த நீங்கள் பேக் சைடு நாட்டு அண்ட் ஃப்ரண்டில் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் தான், ஒயிட்டுக்கும் அந்த ரெட்டுக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுவுமே சூப்பர். இதை வந்து வியர் பண்ணி ஒரு பிக் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். பட் எனிவே சூப்பராக இருக்குது இந்த டிசைன். எனக்கு இந்த பிக்கை பார்த்தோன்னே கலர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபுல் ஏரியா வந்து இந்த இடம் பிளாங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க. அண்டு இந்த திலகம் ஷேப்பில் மட்டும் ஒரு ஒர்க்கு வந்து ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு அவுட்லுக்கும் வந்து செம்மையாக இருக்குது, கலர் காம்பினேஷன் சொல்லவே தேவையில்லை, ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் சூப்பர். அண்டு இதை வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து வியர் பண்ணலாம். அண்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் எஃபெக்ட் இருக்குது, பட் அதே சேம் டைம் உங்களுக்கு அது வந்து ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங்காக சூப்பராக வந்து எல்லா நம்ம ஜுவல்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து போட்டு சேல் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து உங்களோட நேம் ப்ளஸ் உங்களோட ஊரையும் வந்து சென்ட் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களோட பிளேஸும் வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க பார்க்குறவங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு நம்ம நேமோட நம்ம ஊர் பேரும் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்டேஜஸ் வந்து நிறைய இருக்கலாம், மேபி எனக்கு தெரியல. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக நீட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம யாராச்சும் வந்து ஒரு கிளாஸஸ்க்கோ இல்லை யாராச்சும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது மூலயமா நீங்கள் வந்து பண்ணித்தரலாம், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். அண்டு அருள் பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க,
இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டு நீங்கள் பிகினர்னு நினைக்கிறேன். அண்டு இதே மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து வந்துடும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, பட்டு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. அதில் ஏன்னா கலர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் கலராக இருக்கனால ஃபோட்டோ கிளாரிட்டி கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டிங் வந்து இந்த மாதிரி இருக்குது. பட்டு அந்த டார்க் கலருக்கு அந்த ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. தேவி பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் லைன் ஜரி வந்து உள்ளே செக்கெடுக்கு போட்டிருக்கீங்க. இதுவே டபுள் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கும். அண்ட் சென்டரில் கொடுத்துருக்க அந்த ரவுண்ட் ஷேப் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த நெருக்கமாக போடுறது, அந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வர்றது, அந்த எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். ஷார்ப்பாக இருக்கணும் அந்த லைன்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து சும்மா கையில் ரஃப்பாக வரைஞ்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து மாறிடும். ஸோ நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம டிராயிங் வந்து பர்ஃபெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து அவுட்லுக் வந்து நீட்டாக வரும். ஏன்னா நம்ம டிராயிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டாக வரைகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த டிராயிங்கை பேஸ் பண்ணியே நம்ம ஒர்க் போயிட்டுருக்கும்போது இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு ஷேப்பாக இல்லை, க்ராஸாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஷேப்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரது கஷ்டம்தான். அதே மாதிரி இந்த ஷார்ப் எஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஷார்ப் எஜஸ் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். மற்றபடி ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஷேப்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து இந்த செக்குடு போட்டதில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி நிறைய தடவை போட்டு போட்டு அழைச்சிருப்பீங்க போல இருக்குது. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வந்திருக்கு. அண்டு இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட்டு இமேஜஸ் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துருச்சு. ஸோ இது க்ளோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபில் வந்து நல்ல நெருக்கமாக போட்டிருக்காங்க. அண்ட் அந்த சுகர் பீட்ஸை வந்து வாட்டர் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் லாங் ஷாட்டில் பார்க்கும்போது நீங்கள் மைக்ரோ பீட்ஸை வந்து ஒட்டியிருக்கீங்கன்னு நினச்சேன். அண்ட் ஜமுனா சிஸ்டரோட ஒர்க் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய சில இமேஜஸ் எல்லாமே ரிப்பீட்டட் இமேஜஸ் தான் வருது. ஸோ நீங்கள் இமேஜஸை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ண எல்லா இமேஜஸ்மே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்காக மெனக்கெட்டு இவ்வளோ சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அப்ரிஷியேஷன்ஸ் தேவைப்படுது. அண்ட் இது வந்து நேமே இல்லை. ஸோ பட் நான் நினைக்கிறது சோலைக்குமார் சிஸ்டரோடதுன்னு நான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல கரெக்டாக. நேம் வந்து மறக்காமல் கிளாத்தில் வந்து நேம் எழுதிருங்க, ஏன்னா அப்போ தான் நான் வந்து இதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அண்ட் சேம் டைம் நீங்கள் பிக்சருமே வந்து கரெக்டாக எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணலை, ஏன்னா இதில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. பட் இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மஸ்ட்டு கிளியராக வந்து எடுக்கணும், பட் எனக்கு ஃபுல் நம்மளுடைய ஃபோன் வந்து ஃபுல் கவரேஜ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அண்டு லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சதிச்சா சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் இமேஜ் வந்து ஐ திங்க் அது எல்லாமே சுகர் பீட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக வாட்டர் ஃபில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் ரேஷ்மா லோட்டஸ் டிசைன் மாதிரி கிரியேட் வச்சுட்டு அதுக்கு கொடி டிசைன் வந்து சைடில் ஃபுல்லாக வர மாதிரி போட்டிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அண்டு ஃபுல் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்பவே சூப்பர். அண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்டி கலர்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட அந்த நீங்கள் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண இடத்துல இன்னும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தால் இன்னும் கலர்ஃபுல்லாக மல்டி கலர்ஸ் மாதிரியே இருந்திருக்கும், சூப்பராக இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பாலா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. காசு ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து அந்த மைக்ரோ பீட்ஸ் வந்து நிறையா அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணி, அதாவது கிளாத் வந்து தெரியாமல் இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டிசைன்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் இவங்க பிகினர்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க லேர்ன் பண்ண ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னும் ஷேப்பு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லுக்காக இருக்கும். அண்ட் இந்த காசு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது, ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டிச் பண்ணி கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த நீங்கள் இந்த காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் நடுவில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் செப்பரேட்டாக டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இதை காசை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். பட் நீங்கள் அதை வந்து அதோட சேர்த்தியே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணலை, பட் டிசைன் வந்து இவங்களும் வந்து இந்த மைக்ரோபீட் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ரேண்டமாக அங்கங்கே வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு சுற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மைக்ரோபீட்ஸ்க்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர் ஏதாவது வச்சுருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். நேம் வந்து மல்லிகா கந்தசாமி. அண்டு பீட்ஸுமே வந்து நீங்கள் மல்டி கலர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, பியர்ல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டு அந்த சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அந்த லாஸ்ட் அந்த இந்த லாஸ்ட்லேயும். சூப்பராக இருக்குது, நீட்டாக. ஏதாச்சும் நீங்கள் சென்டரில் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பெண்டன்ட் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கிராண்டாக இருந்திருக்கும். அதாவது பெண்டன்ட் வாங்கி நம்ம வைக்கிறதுக்கு பதிலாக நீங்களே ஏதாச்சும் ஒரு குந்தன் ஸ்டோன் மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்டிட்டு நீங்கள் அதை சுற்றி ஒர்க் பண்ணி கொஞ்சம் அந்த இடம் சென்டர் மட்டும் ஹைலைட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஒர்க் பண்ணதில் பார்க்குறத விட நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இருக்க இமேஜ் வந்து ரொம்ப சூப்பர். அண்டு நீங்கள் போட்டு கூட டிசைனை வந்து அனுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.